ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தருண் கேஷ் பிரதர்ஸ். நான் உங்க தருண். இன்னைக்கு நம்ம வந்து பெர்சி ஜாக்சன் அண்ட் தி லைட்னிங் திஃப் புக் தான் கண்டினியூ பண்ண போறோம். சரிங்க, லாஸ்ட் எபிசோட்ல நான் எங்க விட்டேன்னா, இது மாதிரி போசைடனும் ஜியூஸும் வந்து ஒரு விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க, என் கனவுல வந்தது அப்படின்னு பெர்சி சீரான்ட்ட சொல்லுவான். அந்த விஷயம் என்னன்னு இப்ப வந்து சீரான் பெர்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ இப்போ சீரன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கும் பெர்சியோட அப்பா போசைடனுக்கும் ஜியூஸ்க்கும் பெரிய சண்டை நடக்குது. இப்போ நடந்த ஒரு ரெண்டு மூணு செஞ்சுரிஸில் நடந்ததுலேயே பெரிய சண்டை இது தான். இது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து யாரோ திருடிட்டாங்க. லைட்னிங் போல்ட், டு பி எக்ஸாக்ட், நாட் ஜஸ்ட் எனி போல்ட் பட் த வெப்பன் தட் ஷியர்ட் த டாப் ஆஃப் மவுண்ட் எட்டான் ஹர்ல்ட் க்ரோனோஸ் ஃப்ரம் ஹிஸ் த்ரோன். இது வந்து என்னன்னா, இப்போ வந்து ஒரு லைட்னிங் போல்ட் தான் வேணும். லைட்னிங் போல்ட் தான் வந்து ஜியூஸோட சிம்பிள். போசைடனுக்கு ட்ரைடன்ட், ஜியூஸ்க்கு லைட்னிங் போல்ட்ன்ற மாதிரி எல்லா காட்க்கும் ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ ஜியூஸோட சிம்பிள் தான் மாஸ்டர் போல்ட், ஒரு மெயின் லைட்னிங் போல்ட். அதான் அது இருந்தால் தான் ஜியூஸ்க்கு பவர் இருக்கும். அதை வந்து போசைடன் திருடிட்டான் அப்படின்னு இது ஜியூஸ் சொல்கிறான். ஸோ வந்து ஜியூஸ் என்ன சொல்லியிருக்கோம்னா, இது மாதிரி போசைடனால ஸ்ட்ரெயிட்டாக திருட முடியாது, அது வந்து சில லாஸ் இருக்கு. இது மாதிரி ஒரு காட் இன்னொரு காடோட சிம்பிளை திருட முடியாது. ஸோ ஜூஸ் என்ன நினச்சிட்டு இருக்கோம், போசைடன் வந்து அவனோட பையன், நம்ம பெர்சியை வச்சு தான் திருடி இருக்கான் அந்த லைட்டிங் போல்ட் அப்படின்னு ஜூஸ் நினச்சிக்கிறான் அப்படின்னு சீரோன் சொல்கிறப்ப, பெர்சி இல்லை நான் அதில் எதுவும் திருடல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு சீரோன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், போசைடன் ஹேஸ் ட்ரைட் டு அன்சீட் ஹிஸ் பிரதர் பிஃபோர். இது மாதிரி சொல்கிறான், ஆல்ரெடி போசைடன் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கான் ஜியூஸ் த்ரோன்லேருந்து இறக்கிட்டு போசைடன் த்ரோனுக்கு போக. தி ஸ்டீலிங் இஸ் நாட் போசைடன் ஸ்டைல் பட் ஹீ இஸ் டூ ப்ரவுட் டு ட்ரை கன்வின்சிங் ஜியூஸ் ஆஃப் தட். ஸோ வந்து இது மாதிரி நான் திருடலை அப்படின்னு போசைடன் சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ இப்போ வந்து என்னென்னா, தே ஆர் டெட் லாக்ட். ஜியூஸ் டிமாண்ட்ஸ் இஸ் போல்ட் டு பி ரிட்டர்ன் அண்ட் போசைடன் டிமாண்ட்ஸ் அண்ட் அப்பாலஜி ஃபார் பீயிங் ராங்லி அக்யூஸ்டு. ஸோ இப்போ வந்து என்னென்னா, ஜியூஸ் வந்து ஒரு டெட்லைன் வச்சுருக்கான், சம்மர் சால்ஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த டேவை. ஸோ இன்னும் வந்து 10 நாள் தான் அதுக்கு இருக்குது, அந்த நாளுக்கு சம்மர் சால்ஸ்டிஸ்க்கு இருக்குது. ஜியூஸ் வந்து அதுக்குள்ளே மாஸ்டர் போல்ட்டை நீ கொடுத்துடணும், இல்லை பெரிய வார் நடக்கும்னு ஜியூஸ் சொல்கிறான் போசைடன்ட்டை. போசைடன் சொல்கிறான், இது மாதிரி நான் திருடலன்றதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன், அதனால் நீ வந்து ஜியூஸ் வந்து போசைடன்ட்டை சாரி கேட்கணும், ஒரு அப்பாலஜி கொடுக்கணும், அப்போனா தான் வார் நடக்காது, சம்மர் சால்ஸ்டிஸ்க்குள்ளே அப்பாலஜி கொடுக்கணும். ஸோ இது மாதிரி ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி இதெல்லாம் ஏன் என்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு பெர்சி கேட்டதுக்கு, போசைடனும் திருடி இருக்க மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் வந்து போசைடன் திருடலைன்னா வேறு யார் திருடியிருப்பா, அதை கண்டுபிடிக்கிறது தான் குவெஸ்ட்டு. நீ வந்து இப்போ என்னென்னா, ஆட்டிக்கு போகணும், அங்கே போய் ஆரக்கிள்கிட்ட வந்து ப்ராஃபஸி கேட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்கிறான் சீரன். அப்புறம் இன்னொன்று சொல்கிறான், I may have an inkling, part of a prophecy I had years ago. Some of the lines are making sense to me. But before I say more, you must seek the counsel of the oracle. Go upstairs to the attic. When you come back down, we will resume. இது மாதிரி இப்போ சீரோனுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ப்ராஃபஸி இருக்குது, அது என்னன்னு இப்போ ரிவீல் பண்ண மாட்டேங்கிறான். ஸோ வந்து அந்த ப்ராஃபஸிக்கும் இதுக்கும் இப்போ பர்சி இப்போ நடக்கிற விஷயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது, மேபி அது புரிஞ்சாலும் அவனுக்கு அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சீரோன் சொல்கிறான். இப்போ வந்து பர்சி ஆட்டிக்கு போகிறான். ஆட்டிக்னா வந்து ஒரு பிக் ஹவுஸ் ஒன்று இருக்கும், அங்கே கேம்ப்லேயே ஒரு பெரிய வீடு இருக்காங்க, அந்த மிஸ்டர் டி சீரான்லாம் இருப்பாங்க. அதில் வந்து மேலே டாப் ஃப்ளோர் அதுதான் ஆட்டிக். ஸோ வந்து பர்சி நடந்து போகிறான், நடந்து போனோம் அவங்க ஒரு மம்மி மாதிரி ஒரு உருவம் ஒரு சேரில் உட்காந்துருக்கு. இப்போ திடீர்னு பர்சி பயந்து போய் அதை தொட போகிறான், திடீர்னு பார்த்தோம் அது வாயிலிருந்து திடீர் க்ரீன் கலர் கேஸ் வருது. அது வந்து என்ன சொல்லுதுன்னா, I am the spirit of Delphi, speaker of the prophecies of Phobos Apollo, slayer of the mighty python. Approach seeker and ask. அப்படின்னு இது அந்த oracle சொல்லுது, அந்த மம்மி சொல்லுது. அந்த மம்மி தான் வந்து அப்போலோட oracle. அது வந்து ஃபியூச்சர் எப்படி இருக்குன்றது நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ரிடில் மாதிரி கொடுக்கும், நம்ம அதை கண்டுபிடிச்சிக்கணும். ரிடில்னா எக்ஸாக்டாக ரிடில் இல்லை, அது ஒரு சென்டென்ஸ் சொல்லும், ஆனால் மீனிங் நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும். ஸோ பர்சி க்வெஸ்சன் கேட்குறான், வாட் இஸ் மை டெஸ்டினி அப்படின்னு பர்சி கேட்டதுக்கு அந்த ஆரக்கிள் சொல்லுது, யூ ஷால் கோ வெஸ்ட் அண்ட் ஃபேஸ் த காட் ஹூ ஹேஸ் டேர்ன்ட், யூ ஷால் ஃபைண்ட் வாட் வாஸ் ஸ்டோலன் அண்ட் சீ இட் சேஃப்லி ரிட்டர்ன்ட், யூ ஷால் பி பிட்ரேட் பை ஒன் ஹூ கால்ஸ் யூ ஃப்ரெண்ட்
அண்ட் யூ ஷால் ஃபெயில் டு சேவ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இன் த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு அந்த கிரீன் கேஸ் உள்ள போகுது. பர்சி வெயிட் டோன்ட் கோ அப்படின்னு கத்துறான். அந்த ஆரக்கிள் வந்து எப்படின்னா நம்மளுக்கு மீனிங்லாம் சொல்லாது, சென்டென்ஸ் கொடுத்துரும், நம்மளே தான் அதை புரிஞ்சுக்கணும். பர்சி எந்த ஃப்ரெண்டு எல்லாம் நிறைய கொஸ்டின் கேட்குறான், வாட் வில் ஐ ஃபெயில் டு சேவ் வாட் வாட் ஃப்ரெண்டெல்லாம் கேட்குறான். ஆனால் அந்த ஆரக்கிள் எதுவுமே சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் இது பர்சி வந்து இங்கே கீழே வரான், சின்ன சொல்கிறான், She said, I would go west and face the God who has turned. I would retrieve what was stolen and see it safely returned. அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பர்சி வந்து என்னென்னா மறைக்கிறான், அதை இன்னொரு பாதையை மறைக்கிறான். அந்த பாதை செகண்ட் சொல்லிச்சுல அந்த ஆரக்கிள், யூ ஷால் பி பிட்ரேட் பை ஒன் ஹூ கால்ஸ் யூ ஃப்ரெண்ட், யூ ஷால் ஃபெயில் டு சேவ் வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இன் த எண்ட். அதை வந்து பர்சி சீரான்ட்டு சொல்ல மாட்டேங்கிறான். அதுக்கு சீரான் ஓகே சீரான் நம்பிட்டான் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பேராகிராஃப் மட்டும் தானே. வெரி வெல், பட் நோ திஸ், த ஆரக்கிள்ஸ் வேர்ட் ஆஃப்டன் ஹேவ் டபுள் மீனிங்ஸ். த ட்ரூத் இஸ் நாட் ஆல்வேஸ் கிளியர் அண்டில் ஈவென்ட்ஸ் கம் டு பாஸ். ஆரக்கிள் சொல்றது எல்லாமே டபுள் மீனிங்ல தான் இருக்கும். ஸோ வந்து அது புரிஞ்சுக்கிறது கஷ்டம். பர்சி இப்போ கொஸ்டின் கேட்குறான், ஹூஸ் திஸ் காட் இன் த வெஸ்ட் அப்படின்னு பர்சி கேட்குறான். அந்த யூ ஷால் ஃபேஸ் த காட் வெஸ்டர்ன் இந்த வெஸ்டர்ன் வந்தது இல்லை, ஸோ அது யாருன்னு கேட்குறான். அதுக்கு சீரான் சொல்கிறான், அது சம்மன் ஹூ ஹஸ் பீன் அன்ஹாப்பி வித் இஸ் லாட் சின்ஸ் த வேர்ல்ட் வாஸ் டிவைடட் இயன்ஸ் அகோ, சம்மன் ஹூ ஹேட்ஸ் இஸ் பிரதர்ஸ் ஃபார் ஃபோர்ஸிங் ஹிம் இன் டு ஓத் தட் போத் ஆஃப் தெம் ஹவ் ப்ரோக்கன், சம்மன் ஹூஸ் கிங்டம் வுட் க்ரோ பவர்ஃபுல் வித் த டெத்ஸ் ஆஃப் மில்லியன், இட் கேன் ஓன்லி பி ஹேட்ஸ் அப்படின்னா. ஸோ இப்போ ஹேட்ஸ் யாருன்னா லார்ட் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு, பிரதர் ஆஃப் போசைடன் அண்ட் ஜூஸ். போசைடன் ஜூஸ் சண்டை போட்டுக்கிறாங்க அந்த மாஸ்டர் போல்ட்டுக்கான ரெண்டு பேரும் மற்றவங்களை வச்சு சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது மாதிரி சண்டை நடந்தால் நிறைய பேர் இறந்து போவாங்க, இறந்து போகிறாங்க, நிறைய சோல்ஸ் அண்டர் வேர்ல்டுக்கு போகும், அது வந்து ஹேட்ஸ்க்கு பெனிஃபிட் ஆகும்னு நினச்சிட்டு சீரோன் சொல்கிறான், ஹேட்ஸ் தான் அதை திருடிக்க முடியும், திருடினா பெரிய சண்டை நடக்கும் அதனால அப்படின்றான். ரிமம்பர் அதுக்கு வந்து சீரோன் சொல்கிறான், ரிமம்பர் தட் மிஸ் டாட்ஜ் வாஸ் அ ஃபியூரி, தி ஒபே ஒன்லி த லார்ட் ஆஃப் த டெட், தே மஸ்ட் பி அ ஸ்பை இன் கேம்ப் அஸ் வெல், சம்மன் டு சம்மன் த ஹெல் ஹவுண்ட் இன்சைட் அவர் பாடல்ஸ். It seems Hades would very much like to kill Percy before he can clear his father's name. இப்போ என்னென்னா வந்து மிஸ் டாட்ஸ் அந்த அல்ஜிப்ரா டீச்சர் வந்து ஒரு ஃபியூரி. ஃபியூரிஸ் வந்து என்னென்னா ஹேட் சொல்கிறது மட்டும்தான் கேட்கும், வேறு யார் சொன்னாலும் கேட்காது. சீரான் இன்னும் என்ன நினைக்கிறான், கேம்ப்புக்குள்ளே ஸ்பை ஹேட்ஸ் வச்சுருப்பான் அப்படின்னு நினைக்கிறான். ஏன்னா அந்த இதை இதுக்கு முன்னாடி இந்த எபிசோடில் அந்த ஃபைட் கேப்சர் த ஃப்ளாக் ஃபைட் அப்போ ஒரு ஹெல் ஹவுண்ட் வந்து பர்சி அட்டாக் பண்ணிச்சு, ஒரு பெரிய டாக் வந்து அட்டாக் பண்ணிச்சு, அதுவும் வந்து கேம்ப்குள்ளே ஸ்பை இருந்தால் தான் சம்மன் பண்ண முடியும். இந்த மாதிரி பர்சி வந்து பொசைடன் திருடலாம் ஜூஸ் ப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி பர்சியை சாவடிக்கணும் அப்படின்னு ஹேட்ஸ் பார்க்குறான் அப்படின்னு சீரான் சொல்கிறான். ஐ டோன்ட் பிரிட்டன் டு அண்டர்ஸ்டாண்ட் வை ஹேஸ் சூசன் திஸ் மோமெண்ட் டு பிட் ஹிஸ் பிரதர்ஸ் அகெயின்ஸ்ட் ஒன் அனதர், பட் ஒன் திங் இஸ் சர்டைன், பர்சி மஸ்ட் கோ டு த அண்டர் வேர்ல்ட், ஃபைண்ட் த மாஸ்டர் போல்ட் அண்ட் ரிவீல் த ட்ரூத். பட் சீரானுக்கு வந்து புரியல, ஏன் ஹேட்ஸ் வந்து இந்த டைம் சூஸ் பண்ணியிருக்கான் இது மாதிரி அவங்க அவனோட பிரதர்ஸை வந்து சண்டே மூட்டியோட. ஆனால் ஒரு ஒன்று மட்டும் ஷியூர், பர்சி இப்போ அண்டர் வேர்ல்டு போய் இது அந்த மாஸ்டர் போல்ட்டு யார் திருடான்னு சொல்லி ட்ரூத் ரிவீல் பண்ணும். அதுக்கு வந்து பர்சி கேட்குறான், இது மாதிரி மவுண்ட் ஒலிம்பஸ்லேருந்து காட்ஸ் கிட்டேருந்து இந்த பேக்கப் வச்சு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுல்ல அப்படின்னு கேட்குறான். அதுக்கு வந்து சீரான் சொல்கிறான், Gods cannot cross uninvited into each other's domains, but half-bloods can go anywhere, and no god can be held responsible for their actions. The decision you claim is a risky gamble, but Poseidon is desperate. Your father needs you, Percy. அப்படின்றா. இப்போ வந்து என்னென்னா, gods வந்து ஒரு god இன்னொரு god டொமைன்குள்ளே போக முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மூணு டொமைனாக பிரிச்சிருக்காங்க இதுவே மொத்த இது வேர்ல்டே. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஸ்கை, அதான் வந்து ஜியூஸ் லார்ட் ஆஃப் த ஸ்கை கிங் ஆஃப் காட்ஸ். செகண்ட் வந்து ஓஷன் சீஸ் அந்த வாட்டர் பாடிஸ் எல்லாம், அது வந்து பொசைடன், பொசைடன் தான் லார்ட் ஆஃப் த சீ. தேர்டு தான் வந்து அண்டர் வேர்ல்டு, அதான் வந்து இது ஏர்த்துக்கு கீழே இருக்கிறது, அது வந்து லார்ட் ஆஃப் த அண்டர் வேர்ல்டு வந்து ஹேட்ஸ். ஸோ வந்து ஹேட்ஸ் தான் இருக்கிறதுலேயே ஃபர்ஸ்ட் பார்ட் கிடச்சிருக்கு, அதனால தான் ஹேட்ஸ் இதை மாஸ்டர் போல்ட்டை திருடி பொசைடன் மேலே பழைய போடுறாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க எல்லாம். ஸோ வந்து இது மாதிரி நீ பண்ணுற நீ எடுத்துக்க டிசிஷன் கஷ்டம்தான், ஆனால் அவங்க அப்பாவுக்கு பொசைடனுக்கு நீ தேவை இப்போ வேறு வழியே இல்லை, நீ போய் தான் ஆகணுன்றா ராச்சிரோன்னு
அப்படி சொல்றான். இன் அதர் வேர்ட்ஸ் ஹி இஸ் யூசிங் மீ அப்படின்றான். ஹி ஹாஸ் ஹிஸ் ரீசன்ஸ் ஐ ஹாவ் மைண்ட். ஸோ வாட் நவ்? ஐ கிராப் அ ஷவல் அண்ட் ஸ்டார்ட் டிக்கிங் மை வே டு த அண்டர் வேர்ல்ட் அப்படின்னு கேட்கறான். இது மாதிரி பர்சிக் வந்து இப்போ எப்படி அண்டர் வேர்ல்டு போறதுன்னு கேட்கறான் சிரோன்ட்ட. அதுக்கு வந்து சிரோன் சொல்றான், அண்டர் வேர்ல்டும் வந்து மவுண்ட் ஒலிம்பஸ் மாதிரி இடத்துக்கு இடம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ மவுண்ட் ஒலிம்பஸ் வந்து முன்னாடி கிரீஸ்ல இருந்தது, அடுத்த ரோம், அடுத்த இப்போ ஒரு ஃபியூ சென்ச்சுரிஸா அமெரிக்காவில் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அது மாதிரி வந்து இது இப்போ வந்து அண்டர்வேர்ல்டோட என்ட்ரன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா DOA ரெக்கார்டிங் ஸ்டூடியோ இன் லாஸ் ஏஞ்சல்ஸ். அதுக்கு அப்படின்னு அங்கே தான் இருக்கும் அப்படின்றான். அதுக்கப்புறம் பர்சிட்ட வந்து சிரோன்னு சொல்கிறான், இது மாதிரி நீ போகிறதுக்கு வந்து ரெண்டு கேம்பஸோ ரெண்டு பேர் கூட்டிகிட்டு போகலாம் நீ குவெஸ்டில் எக்ஸ்ட்ரா இன்னும் சேர்க்காம. அதுக்கப்புறம் வந்து மிஸ்டர் டி ஹேஸ் டிசைடட் டு கிவ் க்ரோவர் அ சான்ஸ் டு ரிடீம் ஹிம்செல்ஃப் ஆஸ் யுவர் ப்ரொடெக்டர் இஃப் யூ வில் ஹாவ் ஹிம். அதுக்கு வந்து சிரோன் சொல்கிறான், இது மாதிரி மிஸ்டர் டி வந்து க்ரோவருக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்காரு ப்ரொடெக்டராக இருக்க. ஸோ வந்து நீ முடிஞ்சால் க்ரோவரை கூட்டிகிட்டு போ அப்படின்றாரு. ஓகே, அதுக்கு வந்து பர்சி சரி ஓகே நான் உனக்கு கூட்டிகிட்டு போகிறேன் க்ரோவர் அப்படின்றான். நோ டைம் டு வேஸ்ட், தென் ஐ ஆல்ரெடி டேக்கன் தி லிபர்ட்டி ஆஃப் ஹேவிங் யுவர் பேக்ஸ் பேக்டு, நவ் ஃபாலோ மீ அப்படின்னு சிரோன் சொல்கிறான். சிரோன் வந்து பேக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சிட்டான் ரெண்டு பேருக்கும். அதுக்கப்புறம் தேர்டு மெம்பர் யாருன்னு சூஸ் பண்ணு அப்படின்னு சிரோன் கேட்குறான். உடனே வந்து பர்சி என்ன பண்ணுறான், இது ஆனபத்துட்டு போகிறான். ஆனபத் சொல்கிறான், இஃப் யூ அண்ட் த குட் பாய் ஆர் கோயிங் டு சேவ் தி வேர்ல்டு I am the best person to keep you from messing up seaweed brain. Seaweed brain தான் இது பர்சியை கூப்பிடுவா அனபெத். ஸோ ஓகே, அதுக்கு வந்து ஓகே போகலாம் அப்படின்னு தான். அனபெத், க்ரோவர் அண்ட் பர்சி மூணு பேர் தான் வந்து போகிறாங்க இதுக்கு குவெஸ்டில். இப்போ வந்து என்னென்னா இது லூக் வராங்க குட் பாய் சொல்கிறதுக்கு. அப்போ வந்து லூக் வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறான், இது ஒரு ஃப்ளையிங் ஷூஸ். ஹெர்மஸ் வந்து அவனுக்கு கொடுத்த ஒரு ஃப்ளையிங் ஷூஸை இது பர்சிக்கு தரான், அவன் யூஸ் ஆகும் வச்சுக்கோ அப்படின்னு. ஓகே, இதோட சரி ஓகே கைஸ் நம்ம இதோட முடிச்சுப்போம். நெக்ஸ்ட் எபிசோடில் நான் இன்னும் சொல்கிறேன். டில் தென் பாய் பாய் ஃப்ரம் தரோன்.